எமது நாட்டை அழித்த நீதிமன்றங்கள் மீது கல்வீச்சை தாக்குதல் நடாத்திய, பாராளுமன்றத்திற்குள் மிளகாய்த்தூள் தாக்குதல் நடாத்திய, மத்திய வங்கியை பகல் கொள்ளையிட்டவர்கள், எமது நாட்டை அழிவுக்குட்படுத்தியவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியின் பரிசுத்தம் தொடர்பிலும் சபாநாயகர் தொடர்பிலும் ஒழுங்குமுறை தொடர்பிலும் பேசுகின்றனர். எமது சபாநாயகர் தன்னுடைய நேர்மையை வெளிப்படுத்தி எதிரிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பதாக தெரிவித்து ராஜினாமா செய்துள்ளார். அது எமது நாட்டின் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் திருப்பு முனையாகும். எமது நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படியான விடயங்கள் இடம்பெறவில்லை. எமது நாட்டில் படுகொலை செய்தவர்களை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்த வரலாறே உள்ளது. எமது நாட்டு மக்களுக்கு போலி மருந்துகளை வழங்கி கண் பார்வையை இல்லாது செய்த அமைச்சர்கள் இருந்த நாடு, அவர்கள் இதற்காக ராஜினாமா செய்யவில்லை. நாளைய தினம் ஆளும் கட்சி கூட்டம் உள்ளது. அன்றைய தினமே நாம் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் எடுக்க திட்டமிட்டுள்ளோம். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகளின் கல்வி தகமை தொடர்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கை இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் இலவச கல்வியில் பயின்று பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை வசப்படுத்தியவர்கள் இது தொடர்பில் பொறாமை இருக்கலாம், கவலை இருக்கலாம். எதிர்கட்சிகளுக்கு மீண்டும் இந்நாட்டு அரசியலுக்குள் நுழைய முடியாது என்று மக்கள் ஒப்புவித்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்வி கேட்கும் சமூகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறது என்பது சமூக மாற்றத்தின் அடையாளமாகும். அது குறித்து எமக்கு மகிழ்ச்சியே. இதேவேளை முன்னாள் சபாநாயகரின் தீர்மானத்தை வரவேற்பதாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார். பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம். அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம். அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வலை அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்கிறோம். நல்ல வகையில் அதை வரவேற்கிறோம்.